ரோசா எங்க இருக்கம்மா? என்ன இப்ப நான் வீட்ல தான் இருக்கேன், தோட்டத்துக்கு என்னமோ போறேன். சரிம்மா வீட்ல இரு, தோட்டத்துக்கு இப்ப போறதுன பாரு. என்னனே ஏதோ அவசரமா பேசணுமா? ஆமாம்மா உங்கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும். ஆ சரி நான் வீட்ல இருக்கேன் வா. என்ன வர்க்கோ அண்ணே அவசரமா பேசணுங்க? என்ன ரோசா பக்கா என்ன சொன்னா உங்க அண்ணே? குழந்தை அது வந்து எங்க அண்ணே தோட்டத்துக்கு போறமா வீட்ல இரு நான் உங்கிட்ட பேசணும் அப்படிங்க. என்ன வர்க்கோன்னு தெரியலையே. எக்க செனிக்கு மாப்ள பக்க போறதா சொன்னவள அத பத்தி ஏதோ பேச வருவாப்ல இருக்கும். தெரியல குழந்தை, அது நான் போன்லயே கூட சொல்லிடுவானே எங்க அண்ணே. சரிக்கா வரட்டும் பாப்போம். ஆ சரி குழந்தை. என்ன விஷயம் ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கு ரோசா. ஆ சரிம்மா வரட்டும். அம்மா என்னையா யாரோ ஒரு பையன் வந்திருக்கானே எங்க? கவிந்த வா. யார் இந்த பையன்? இமா இந்த பையன் அம்மா ஜெனி லவ் பண்ற பையன். இந்த பையன் அங்க இருக்கே குட்டந்தா. இமா ஜெனி தான் வர சொன்னாலா அத வந்திருக்கமா. நம்ம வீட்ல இருக்கட்ட எத்தனை நாள் இருப்பானே இருந்துட்டு போட்டோம். இங்க இந்த பையனுக்கு யாரையும் தெரியாதல்ல. ஜெனி நம்பி தான் வந்திருக்கா, இவ வீட்ல ஏத்துக்கற மாட்டவன். சரி இருக்கட்ட, எங்க அண்ணன் என்ன சொல்லுவானோ தெரியலையே. இல்ல இந்த பையனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா? இவன் பேர் என்ன? அவன் பேர் கவின். இங்க தான் இருக்க போறான். இல்ல இருக்கட்டும், அவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா? உங்க மாமா கிட்ட கூட்டி போண்டி தானே? அங்க தான் கூட்டிட்டு போனேங்க மாமா. எங்க அத்தை ஏசிட்டாங்க. என்னது கூட்டிட்டு போனியா? ஆமா ஆமா கூட்டிட்டு போனே. ஜெனி தான் கூட்டி வச்சானே. அங்க அவி அம்மாவை அப்பாவை ஏசனவே. அதனால தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்ல அவி அம்மா தான் ஏசுவா, அவி அப்பா சாப்பிட்டா தானே பேசுவாவே. ஏன் ஏசனவங்க? நான் எப்படி ஏத்துக்கிடுவேன்? துரத்தி துரத்தி அடிப்பேன். இப்ப தெரியுது உங்களுக்கு, நீங்களே அந்த அண்ணனை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னீங்க. உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது. அப்ப எங்க மாமா எப்படி பேச மாட்டாங்களா என்ன? எல்லாருமே இந்த உலகத்துல காதல்ல ஒரு குத்தம் அப்படின்னு பாத்தாவன். வீட்டுல அவங்களா பாத்து கட்டி வைக்க விளங்காதவனா இருந்தா கூட அவனை ஏத்துக்கிடுவாவன். விளங்காதவனா இருந்தாலும் அவன் கூட தான் நீ வாழணும்னு கட்டாயப்படுத்துவாவன். இப்படிதாக்கா எல்லாருமே இருக்கிய. சரியில்ல, நீ சொல்லியது சரிதான். இருந்தாலும் காதலிச்சாலே அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரி பேசுவாவில, அதுக்குதான் பெரிய ஆட்கள் எல்லாம் வரத்தபடியாவே. என்ன ஆமா டோப்பமண்ட வாய் பிளந்து வச்சிருக்கே, எதுக்கு வாய்க்குள்ள பூரங்கிறோம் பேர போகுது மூடு. அவ எப்படி இங்க வரலாம்? அவ அம்மா பார்த்தவளா? ஆமா அவ அம்மா அப்பா எல்லாரும் பார்த்துக்க, அவ வீட்டுக்கு போயிட்டு தான் வந்திருக்கான். என்ன சொல்லியா? அவ அம்மா இப்படி ஒத்துக்கிடுவாவே? அவ அம்மா கூட ஒத்துக்கிடுவா உங்களுக்கு? அவ அப்பா தான் கொஞ்சம் யோசிக்கவளாம். நீ சொல்லிய கதைய நான் நம்ப மாட்டேன். சேனி அப்பா என்ன ஒத்துக்கிடுவாவள தவிர ராணி ஒத்துக்கிடவே மாட்டா. அந்த பையன் எங்க இப்போ? அவ வீட்ல வச்சு விருந்து சோறு போட்டுட்டு இருக்கவளாம். என்னது வச்சு விருந்து சோறு போடியவளா? வாய மூடிட்டு நில்லேன்னு டவுனியே. ஐயோ என் வீட்டு கனவு என்ன வருது? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஏன் உனக்கு என்ன டோப்பமண்ட? ஓம்பளைய காதலிக்குது, பெத்தவிய ஒத்துக்கிட்டா நீ ஒத்துக்கிட மாட்டவுள்க? ஆ பெத்தவியில ஒத்துக்கிட மாட்டவ, நான் அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடவே மாட்டேன். உங்களுக்கு என்னக்கா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? என்னால இதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல, எனக்கே வயித்துச்சலா இருக்கு. இப்படி வயிறு எரிஞ்சு எரிஞ்சு தான் உனக்கு பேதி ஆயிட்டே கிடக்கு, பேதியில போவா? என்ன அதுக்கு நீ இப்படி பேசியா? நீ மட்டும் மத்தவியில பேசியல்ல, அப்ப மட்டும் உங்களுக்கு இனிக்குதோ? இப்ப மட்டும் கசந்துட்டோ? என்ன
என் பேரு கவின். கவின், நீ பெரிய ஆளோ, எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன எங்க அஜய் தான் கூட்டிட்டு வந்தா. நீங்க யாரு, என்ன எதுக்கு இப்படி கேக்குறீங்க? நான் தான் அந்த வீட்டுல வந்து எல்லாமே. எல்லாமேனா அஜய் பாட்டியா? நீங்க பாட்டி, நானும் ஒரு வகையில உங்களுக்கு பேரந்தான் பாட்டி. என்னது பாட்டியா? ஆமா பாட்டி, நான் தான் ஜெனிய காதலிக்கிறேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பாட்டி. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பாட்டி, நான் உங்களதான் ரொம்பவே நம்பிட்டு இருக்கேன். நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் பேதியில போவேன், நீ பாட்டின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம காலையில விழுந்து கிடக்கான். நான் இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்திடணும்ல பாக்கேன். வந்தவனே அக்கா, நான் இப்ப பாட்டிங்க. இவனை என்னடி ஆசீர்வாதம் பண்ணி கிடைக்க? சரிப்பா, நீ ஜெனி மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. எழுந்துரு எழுந்துரு பாட்டி. ஏன் பாட்டி, ஜெனி மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிய? நான் ஜெனிய தானே விரும்புறேன். ஜெனிக்கும் உனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லுங்க பாட்டி. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க பாட்டி? ஜெனி வீட்டுல பேசதான் வந்திருக்க பாட்டி. பேசிட்டியா நீ? இல்ல பாட்டி. பாட்டியா? பாட்டி பையன பாட்டி. ஐயோ, நீ சாப்பிட்டுட்டியா? நீ சாப்பிட்டு இருக்கானு அங்க போய் பார்த்தேன் பாத்துக்க. ஆமா ஆண்டி, நான் சாப்பிட்டுட்டேன். என்னது இந்த கிழவி ஆண்டியா? நான் பாட்டியா? கிழவி இந்த வயசுல இவ்வளவு நகையாளி போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கல, வேற ஆண்டின்னு சொல்லாம என்ன சொல்லுவேன்? என்ன சந்தோஷம், முகம் புள்ள பூரிச்சு போச்சே. கிழவிக்கு இந்த வயசுல ஒரு வேலை முடியலையே. எல்லாம் விதவிதமா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப நல்லா வச்சிருக்கோம். நினைச்சிட்டேன் பாட்டி, உங்களை பார்த்தா பாட்டினே சொல்ல முடியாது பாட்டி. எங்க இருக்கீங்க? அப்படியா, பரவாயில்லையா, நீ என்ன பாட்டினே கூப்பிடு. இல்லன்னா கிழவி எப்படி கூடணும் பா? தாங்க முடியல என்னால. சாரி பாட்டி, உங்களை பாட்டின்னு கூப்பிட்டது தப்புதான், இனி அக்கான்னு கூப்பிடுறேன். ஏன் அந்த சாரி சொல்லும் போது பாட்டின்னு சொல்லுவியோ? உனக்கு என்ன பார்த்தா பாட்டி மாதிரி தெரியுதோ? நான் எவ்வளவு அழகா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கேன், பாட்டின்னு வாய்னால சொல்லிவிட்டியே. என் மேல பேசும்போது ஒழுங்கா கண்ணை வச்சு பார்த்து பேசு. பாட்டியா பாட்டி, பையன பாட்டி, நீ இருக்க அந்த ஜெனி பிள்ளை காதலிச்சு தெரியா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? மாட்டிக்கணும். அப்பதான் கிழவி மாதிரி ஆண்டி ஆண்டி பாங்க. நம்மளுக்கு என்ன அப்படியே வயசு தெரியுது, கண்ணாடியில போய் பாக்கணும். இந்த பூட்டி பாலர் இருக்குன்னு சொல்லி அங்க போய் தான் கொஞ்சம் மூஞ்சி அழகுபடுத்தணும். இப்படி ஓப்பமண்ட பேதியோதுனால எதுக்கு முருக்கலாளி வந்து தின்னுட்டு இருக்கா? முருக்க பார்த்தா திங்காம இருக்க முடியுமா? நேத்து முழுக்க எனக்கு வயிறே சரியில்ல, ஒண்ணு கூட திங்கவே இல்ல. இப்ப மாத்திர போட்டவனே எனக்கு சரியாயிட்டு நான் திங்க போறேன். திங்கது சரிதான், மறுபடியும் புடுங்கிடாம பாத்துக்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க திம்ப. இம்மா என்னமா அண்ணனை என்ன காணும்? அப்பவே வரேன்னு போன் போட்டா என்ன வர மாட்டீங்க? வந்துட்டு இருப்பாமா. வீட்டுக்கு அந்த பையனை கூட்டி போறக்கு வந்திருக்காரு. ஆமா, ஒரு பையனை கூட்டி வந்தா இங்கதான் இருக்கான். இங்கதான் இருக்கானவே? ஆமா, நீ ஒரு பையனை கூட்டிட்டு வந்தா சாப்பாடு கொடுத்தமே. ஆமாமா, அந்த பையன் தான். அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும். நீ என்னமா சொல்லியா? ஆமா, நீ எங்க எல்லாருக்கும் தெரியும். அஜய் சொன்னான், ஜெனி அந்த பையனை தான் விரும்பியான்னு சொன்னானே. இருந்தாலும் அஜய்க்கு இதெல்லாம் அழகு இல்லம்மா. ஏன் அப்படி சொல்லியா அஜய்? ஆமா, அந்த பையனை என் வீட்டுக்கே நேரடியா கூட்டிட்டு வரானே, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாத்துக்க. அதுதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். எனக்கு என்னமா நீ இப்படி பேசியே, எப்படி கட்டி வைக்க முடியாது? நடக்கவே நடக்காது. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேண்டாமா?
நான் ஓமாவே அஜய்க்கு கூட என் பிள்ளை கல்யாணம் பண்ணி தந்துருவேன். இவனை கட்டி கொடுக்க எனக்கு இஷ்டமே இல்ல ரோசா. யாரு என்ன எப்படிப்பட்ட கோணம் ஒண்ணுமே தெரியலையே. யாரு நம்பி கட்டி கொடுக்க முடியும்? எந்த நம்பிக்கையில வந்து கட்டி கொடுக்க முடியும் சொல்லு. இந்த காதலால அண்ணன் குடும்பத்துக்கும் தங்கச்சி குடும்பத்துக்கும் சண்டை தான் வரப்போகுது. எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு ரெண்டு பேரும் பிரியே தான் போறவன். Hey friends, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரஜி பாப்பா சேனலை